ஜான் மகேந்திரன் ஆணிவர் திரைப்படத்தை நீ இயக்குனர். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயக்குனர் மகேந்திரன். முள்ளு மலரும், உதிரிப்பூக்கள், நெஞ்சத்தை கிளாதே, ஜானி, மெட்டி போன்ற மிகச்சிறந்த படைப்புகளை படத்தை இயக்குனர் தான் என்னுடைய அப்பா. இந்த ஆணிவர் திரைப்படத்துடைய மேக்கிங் வீடியோ இத்தனை வருஷமாகிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த ஒரு வெப்சைட்லையும் இது வெளியிடப்படவில்லை. இது முதல் முறையாக இந்த வெப்சைட்டில் வெளியிடுவோம். ஏன் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ வந்துட்டு இதை வெளியிடணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எங்களுடைய மாஸ்டாவில் பயின்ற மிஸ்டர் சேகர் அவர்கிட்ட தான் சொல்லணும். சேகர் போல நிறைய பேர் உலகம் முழுக்க திரைப்படத்துறை மேல பெண் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள், இயக்குனர் ஆகணும்ட்டோ, எழுத்தாளர் ஆகணும்னோ, நடிகர் ஆகணும்னோ ஆசைப்பட்டுட்டு பல முயற்சியில் இருக்கிற பல இளைஞர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வழிகாட்டியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வெப்சைட்டில் இந்த வீடியோவை வெளியிடுற முடிவு பண்ணோம். அப்படி என்ன இருக்கு இந்த வீடியோவில், ஜென்ரல் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் சினிமா பொறுத்தல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிமில் எ ஃபிலிம் பை அப்படின்னு போடுறது அப்பாவுக்கு பிடிக்காது. எ ஃபிலிம் பை சோன்சோ, அ சோன்சோஸ் ஃபிலிம் அப்படின்னு போட்டால் அப்பாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பின ஒரு விஷயம், சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு தனிப்பட்ட நபருடைய உழைப்பு மட்டும் இல்லை, பல பேருடைய கூட்டு முயற்சி, பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய க்ரியேட்டிவிட்டியும் சேர்ந்தது தான் ஒரு திரைப்படம். ஸோ அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக் அப்பாவுக்கு வந்து எ ஃபிலிம் பையனும் போட பிடிக்காது. அப்பா சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணும்போது நீ உனக்கு டீ கொடுக்குற பையன்லேருந்து ஆரம்பித்து கேமராமேன் நிற்கிற ஸ்டார் வரைக்கும் அத்தனை பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் உன்னால் ஒரு ஷார்ட்டை கூட நீ நினச்சா மாதிரி எடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் எ ஃபிலிம் பையனும் உன் பேரை மட்டும் போட்டுக்கிறதுல அது பாயிண்ட்லெஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படன்றது ஒரு திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல பேருடைய கூட்டு முயற்சி எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. சரி ஓகே, எவ்வளோ மேக்கிங் வீடியோ பார்த்துருக்கோம், நிறைய நம்ம வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், இந்தியன் ஃபிலிம்ஸை பார்த்துருக்கோம். வாட் மேக்ஸ் திஸ் வீடியோ வெரி யூனிக் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆணிவேர் திரைப்படம் முழுக்க முழுக்க எழுத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆணிவேர் வெளியே வந்த நேரத்தில் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இருந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷுவல்ஸை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராடனரி லொக்கேஷன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை இந்த காட்சியை மட்டும் நீங்கள் சென்னையில் எடுத்தீங்களா, இந்த காட்சியை மட்டும் நீங்கள் தமிழ்நாடு எடுத்தீங்களா, இவ்வளோ அழகான இடங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்தவங்களே இப்போ வெளிநாட்டில் வந்து கனடாலேயோ ஜெர்மனிலேயோ வந்துட்டு சுவிஸ்லேயோ செட்டில் ஆனாங்க, அவங்களே எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் வந்துட்டு இப்படிப்பட்ட அழகான விஷயம் இடங்கள்லாம் ஆணி இருக்கா கிள்ளோச்சில் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு முதல் கட்டம் வந்து இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஈழத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட வந்து ஒரு புலம்பு நான் பார்த்துருக்கேன். மிக நல்ல திரைப்படங்கள் பார்க்கும்போதோ, மிக பிரம்மாண்டமான திரைப்படங்கள் பார்க்கும்போதோ உடனே அவங்க திரைப்படம் பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பட்ஜெட் கொடுத்துருந்தால், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருந்தால், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருந்தால், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்துருந்தால் நான் இதை விட பெருசாக படம் பண்ணியிருப்பேன், எனக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலீங்க, எனக்கு நீங்கள் ஒன்றுமே கிடைக்கலீங்க அப்படின்ற புலம்புல் மட்டும்தான் இருக்குது. ஒரு விஷயம் அமைச்சுக்கோங்க, ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு திரைப்படம் எடுக்க முடியாது. இஃப் யூ ஹேவ் த பேஷன் டு மேக் அ குட் ஃபிலிம், எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ். கையில் கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு பேப்பர் வச்சுட்டு கூட வந்துட்டு திரைப்படம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு திரைப்படம் தான் ஆணிவேர். ஆணிவேர் அங்கே ஆரம்பித்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஏன்னோ லைக் அந்த ஃபிலிம் மேக்கிங்க்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க வேண்டிய வந்து என்ன சொல்கிறது டெக்னிக்கல் சப்போர்ட் நிறைய நாங்கள் தரோம், இந்தியாவிலேருந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், ஏதோ கேமராவிலேருந்து லைட்ஸ்லேருந்து ட்ராலிலேருந்துட்டு க்ரெயினில் இருந்துட்டு அது எல்லாமே நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனால் அந்த நேரம் கிட்ட நெருங்க யாருமே எங்கள் தொடர்பில் வரல, அதான் ஒரு வருத்தமான விஷயம். ஸோ உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க, ஈழத்தில் தயாரிக்கப்படுற ஒரு முழுநீள திரைப்படம், அது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய வீடியோஸில் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஜிட்டல் கேமராவில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபிலிம் ஃபார்மேட்டுக்குன்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்து திஸ் இஸ் த ஆணிவேர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இதுகளில் மேலே ஒரு ஆர்வமாக இருந்த பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பல இடத்துலேருந்து ஈழத்தில் வந்து கிளிச்சில் லேண்ட் பண்ணாங்க.
இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த திரைப்பட ஏன்னோ இல்லை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற அந்த ஒரு பரபரப்பு ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்தில் தான் எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் நாங்கள் ஷூட்டிங்கு போக போகிறோன்ற ஒரு நிதர்சனம் எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. அப்போ தமிழ்ச்சந்திரன் ஐயா எங்களை கூப்பிட்டு பேசினார், இது எப்படி சாத்தியமாகும், அது நம்ம ஆனால் ஷூட்டிங்கை தள்ளி வச்சிடலாமா, அது இது மாதிரி வந்துட்டு எந்த இதுவுமே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் எப்படி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறீங்கன்றப்ப நான் சொன்னேன் வந்துட்டு படம் ஆரம்பிக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டோம் அப்படின்றப்ப எதுவுமே நம்ம வந்து தள்ளி போட வேண்டாம், எதுவுமே தட வேண்டாம், பண்ணணும் டிசைட் பண்ணுறோன்றப்ப நம்ம ஆரம்பிப்போம். நம்மளால் ஒரு திரைப்படத்தை ஆரம்பிக்க முடியலன்ற ஒரு பேர் மட்டும் நமக்கு வந்துட வேண்டாம், வந்தவங்கெல்லாம் அப்படியே இருக்கணும் சொல்லிட்டு ஆணிவேர் திரைப்படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வெறும் ஒரு சோனி வெரிகேம் ஹெச்டிடிவி கேமரா மட்டுமே வச்சு தான் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஆணிவேர். இதை தயவு செஞ்சு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த ஆணிவேர் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் டெஃபினட்டாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா அப்சல்யூட்லி நத்திங், அப்சல்யூட்லி நத்திங், ஒரு தெர்மாகோல் கூட கிடையாது, ஒரு பவுன்ஸ் வந்து லைட் பிடிக்கிறதுக்கு ஒரு தெர்மாகோல் கூட கிடையாது, அப்சல்யூட் நோ லைட்ஸ் நத்திங், நோ மேக்கப் மேன், நோ கோரியோகிராஃபர், நோ ஸ்டண்ட், நோ ஆர்ட் டைரக்டர், யாருமே எதுவுமே இல்லாமல் முழுக்க 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 வந்து செய்யப்பட்ட படம் தான் ஆணிவேர். இது எப்படி பாசிபிள் ஆச்சு? நான் முதல்ல சொன்ன மாதிரி சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி. இதை வந்து உலக திரைப்பட இயக்குநர்களே நான் தனியாக பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் சொல்கிறதா இல்லை வருத்தப்பட வேண்டிய விஷயம் சொல்கிறதா எனக்கு தெரியல, எனக்கு சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல. என் கூட ஆணிவேர் திரைப்படத்தில் வேலை பண்ணவங்க அத்தனை பேரும் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள். கை இருக்காது, கால் இருக்காது, ஒரு கண் இருக்காது, உடம்புல இன்னும் புல்லட் எடுக்கப்படாமல் இருக்கும், இது மாதிரி வந்து போரில் பலவிதமாக பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் தான் என்னோட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்துட்டு என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமில், கேமரா டீமில், ஆர்ட் டீமில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அந்த போரினால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே விஷயம் என்ன, நம்ம பிரச்சனையை உலகத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த சினிமான்ற ஒரு ஃபேண்டாஸ்டிக் மீடியம் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற ஒரு பேஷன் மட்டும்தான் ஆணிவேர் திரைப்படத்தை எடுக்க வந்து உதவியது. அதுதான் நான் சொல்லணும், இதுதான் நான் சொல்லணும். அவங்களுக்கு சினிமா பற்றின பெரிய முன் அனுபவம் கிடையாது, வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 செட் டிபார்ட்மெண்ட்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ஒரு ஃபோர் ஃப்ரேம்குள்ளே நம்ம காட்டு போகிற விஷயம்னா அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், இல்லை இது மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த லொக்கேஷன் சீட்டிங்காக இருக்கட்டும், வந்து ஒரு காஸ்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு இல்லையே தவிர, பட் இதை கற்றுக்கணுன்ற ஒரு வெறி மட்டும் இருந்தது. இந்த இந்த சினிமான்ற மீடியாவை மட்டும் நம்ம வந்து என்னோட கையடக்கம் பண்ணுன்ற ஒரு வெறி மட்டும், அந்த வெறி மட்டும்தான் எங்களை ஆணிவேர் வந்து முழுக்க முழுக்க வந்து முடிக்க உதவிய பட்சம். ஆணிவேர் திரைப்படத்து ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்தவரை பார்த்தா எல்லாருமே கேமராமேன், எல்லாருமே ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே மேக்கப் மேன், எல்லாருமே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். என்னென்னா ஒரு ஒருத்தர் அன்றைக்கி அவங்கவுங்க ஒர்க் இல்லாதப்போ அவங்கவுங்க எடுத்து போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இப்போ ஒரு செட்டு நாங்கள் கிரியேட் பண்ணணும், இப்போ ஒரு நந்தா வீடு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் பக்கத்தில் இந்த செட்டு நாங்கள் போட்டோம். என்னென்னா அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு கடற்கரை ஓரம் இருக்குது, இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், அது அந்த ஜன்னலேருந்து ஃபேஸ் பண்ணால் அந்த வீடு கடல் தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு லேட்டர் வந்து டைலாக் போடுற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு வந்துகிட்டே இருக்க அலை மாதிரி தான் வந்து வந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரி சிம்பாலிக்காக கூட வரைக்கும் ஏற்றதுக்காக தான் முள்ளிவாய்க்கால் சரின்னு சொல்லி டிசைட் பண்ணி சொல்லி அந்த செட்டு போட்டது. செட்டு போடணும், இப்படி ஒரு செட்டு தான் நல்லாயிருக்கும்னு தெரியும், பட் வந்து அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆர்டேட்டர்ஸ் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நாங்களாம் சொன்னதுன்னா எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும். முக்கியமாக எங்களை சொல்ல வேண்டிய விஷயம்னா ஃபோர் ஃப்ரேம்ஸ்குள்ளே நம்ம ஜனங்களுக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஃபோர் ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வரோமா, எப்படி கொண்டு வரோம், அதுதான் முக்கியம், அதுதான் சினிமா. மேக் பிலீஃப் அப்படின்றது தான் சினிமா. ஆணிவேர் முழுக்க முழுக்க அப்படி தான், முழுக்க முழுக்க எழுத்தில் எடுக்கப்பட்ட படம். நாங்கள் திரைப்படம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இறுதி போருக்கான ஒரு சூழல் நெருங்கிட்டு இருக்கிற நேரம், அண்ட் ஒரு வந்து தொடர்ந்து வந்து போர் நடந்திருக்கிறதுனால வந்து நாங்கள் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்கிரீட் பில்டிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஏர் ரைட் அட்டாக் நடந்துகிட்ருக்கு அப்படின்றப்ப வந்து பார்த்தா நிறைய இடத்துல ஆஸ்பஸ்டர் ஷீட்டு தான் போட்டிருந்தாங்க, முதல் மாடி இடிஞ்சு கிடக்கும், இப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. பட் ஆணிவேர் திரைப்படம் நடக்கிற காலகட்டம் வந்து 1986 அப்படின்றப்ப, அதுவும் முழுக்க முழுக்க ஜாஃப்னா நடக்கிற ஒரு கதையாக இருக்கிறப்ப, கிளிநொச்சி இடத்த வந்து நாங்கள் ஜாஃப்னாவை சீட் பண்ணோம், விச் வாஸ் குவைட் சேலஞ்சிங் பட் இன்ட்ரெஸ்ட். கிளிநொச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பறந்துன்ற ஒரு இடம் வந்து, அந்த இடம் வந்து பார்த்தா ஒரு வெடித்து செதறப்பட்ட ஒரு 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 கெமிக்கல் ஃபேக்ட்ரி இது. அந்த ஃபேக்ட்ரி அந்த இடத்த தான் வந்து நம்ம வந்து ஆணிவேருக்கான ஒரு களமாக மாற்ற போகிறோம், அதாவது யாழ்ப்பாணமாக மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய டீமும்
சஞ்சய் கேமராமேன் இருக்கட்டும், நந்தா வரட்டும், என்னுடைய கோடர் கிரியா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு பேசிக்கலா யாழ்ப்பாணம் எப்படி இருக்கும், கிளர்ச்சியை யாழ்ப்பாணமா காட்டும் போது அந்த நம்பிக்கையை வரணும், அந்த நம்பகத்தன்மையை வரணும். அது எதுங்க யாழ்ப்பாணத்தையே பார்க்காம யாழ்ப்பாணம் வேற எதையோ காமிச்சிருக்கான்ற மாதிரி நம்ம வந்து விஷ் நாட் மேக் எ ஜோக் அவுட் ஆஃப் சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தையும் போய் பார்த்து அதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை வந்து இங்கே எப்படி மேட்ச் பண்ணுறோன்றதையும் நான் வந்து ஒரு ஒரு கிரவுண்டு ஒர்க் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப படத்தோட நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மதுமிட்ட தங்கின ஒரு இடம், எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தேவைப்படுது. இப்போ சினிமான்றது எல்லாம் கலந்து கதை, திரைக்கதை, வசனம், ஏன்னா ஃபோட்டோகிராஃபி, லொக்கேஷன், காஸ்டிங், காஸ்டியூம்ஸ், மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தப்பட்ட. ஸோ அதனால் ஒரு இடம்னு பார்க்குறப்போ வந்து அந்த இடம் வந்து விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கா, விஷுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது முக்கியம். இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்குது, யாரோ கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இல்லை வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து நமக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டில் இருக்கு, நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்னா நம்ம அப்படி வி டோன்ட் டிசைட். அங்கே போனோம்னா நம்ம மைண்டில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா, ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கா, நம்ம நினச்ச சீன்ஸ்லாம் இங்கே நடக்கிற மாதிரி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு மூவ்மெண்ட், கேரக்டர்ஸ்க்கு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த இடம் வந்து பொட்டென்ஷியலாக இருக்கா. அண்ட் சேம் டைம் ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது அந்த இடம் வந்து ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கா, ரொம்ப தூத்தலாக இல்லாமல் வந்து அந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு அழகியல் இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கேமராமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தா எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு நான் நினச்ச மாதிரி வந்து ஆர் சாரி நான் நாங்கள் நினச்ச மாதிரி வந்துட்டு கெஸ்ட் ஹவுசஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப பார்த்தா மாங்குளம் இடத்து பக்கத்தில் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் இருந்துச்சு, ஒரு செம்மன் ரோடு போயிட்டுருக்கு. எனக்கு திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு கொஞ்சம் எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தோட்டா தண்ணி சட்டை நான் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு லொக்கேஷனை எப்படி மாற்றி காட்டலாம், ஒரு ராவாக ஒரு லொக்கேஷனை பார்க்கும்போது இந்த லொக்கேஷனை வேறு மாதிரி படத்தில் காட்டலான்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலத்தை பொறுத்தவரைக்கும், தாயகத்தை பொறுத்தவரைக்கும், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்குள்ளேயுமே எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களும் எத்தனையோ மக்களுடைய உயிர் அர்ப்பணிப்பும் விடுதலை வரலாறு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த 20வது ஆண்டிலே நிதர்சன நிறுவனம் காலடி எடுத்து வைக்கிறது என்று சொல்லிச்சனால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அதாவது ஆவணமாக பார்க்கிறோம், வெளியீடுகளாக பார்க்கிறோம். இன்றைய காலகட்ட வீர வரலாறுகள் படித்திருக்கிறேன், அதிகமாக படித்தவன் அல்ல, புத்தக படிப்பு கிடையாது, பள்ளிவாசல் போனது, பள்ளிவாசல் தான் பள்ளி போன. இந்த வீர மண்ணில் முதல் முறையாக வரும்பொழுது எனக்கு உணவு தோண்டியது, அதற்கு முன்னால் கேள்விப்பட்டது, ஊடகத்தின் வழியாக கேள்விப்படுவது, இந்த ஊடகத்தின் வழியாக தெரிந்து கொள்வது என்பது வேறு, நேரடியாக பார்க்கும் பொழுதுதான் அங்கே பிழிந்தபடி தமிழன் என்பவர் உலகத்திற்கு ஒரு இனத்தை காட்டியது இந்த மண் மட்டும்தான். தமிழன் எவ்வளவு திருக்குறள் வச்சு என்ன வந்தது தமிழன் சொன்னா தெரியாது, ஆனா இப்போ உலகத்தில் தமிழன் சொன்னால் அது அடையாளம் தெரிந்தது ஈழத்து மண்ணால் மட்டும், ஈழத்து மனிதர்களால் மட்டும்தான் என்றால் மிகையாக வாழ்க்கை இல்லை என்ற ஆதரவு ஓடி போன
நாங்க வேற ஆறு ரூபா வேலை செய்விக்கிறாங்களோ இல்ல அதான்
வேலை செய்கிறார்களோ செய்விக்கிறார்களோ அதையும் எடுத்துட்டாங்க. அதையே போட சொல்லிடுங்க. இதோட மதோட போட சொல்லிடுறேன். பானர் கொண்டு போகலாம். வரேன் நான்.
கொடுத்தார்கள். Thank you.
Come on.
இவங்க பொசிஷன் சொல்லுங்க. குழந்தைய வாங்கிக்கோங்க, குழந்தைய சின்ன பிள்ளைகளுக்கு மயில விடுங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாங்கிடுங்க. அங்க சோடா இருக்க வேண்டி குடிங்க சார். ஓகே ஓகே வரலு வர சும்மா இருந்தாங்க. ஓ
இந்த பக்கம் இருக்கிற பந்தத்தை மட்டும் கொஞ்சம் எரிச்சு விட்டுருங்க.
അമ്മാവേം കാണയില്ല, ഇവിടെ ഞാൻ കാണയില്ല. അമ്മാവ കണ്ടേ നിങ്ങള്? Thank you.
All tigers, please come here, please, gentlemen. Madhu, come! Okay, one more. One more, say one more.
நினைக்கிறேன் பியூட்டிஃபுல் அது
பெரிய பாச்சா முடியுது கொஞ்ச நாள் இப்ப செஞ்சு தூக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் போலாம்ல கொஞ்சம் வந்துட்டு சதிச்சு வந்துட்டு வெளியே போயிட்டா கூட ஓகே இங்க பாருங்க நீங்க தூக்கிட்டு இப்படி நடந்து அருண் வராத வராதன்னு மனசுல சொல்லிட்டு மேல வாடா வாடா Very good, deadly. Got it.
ஓகே வெரி குட். அது பரவாயில்ல. கால் வந்தா போறேன். கால் மட்டும் வந்தா போறேன். இது வேணா நான் பிக்ஸ் பண்ணி. ஓகே ஓகே. வெரி க்ளோஸ் same one more. Okay, same one more. One more. Alle pehla ma tu nahi and rendu katti pe unko waste kar raha hai kashi pani tapra aaj rendu pe very hard kata premium aur portion premium aap pura don't it's waste you want me to lift you up like lift you up and let me come from there and see people land here and go down I'm not sure that I know it on yes sir go there where like this. And then come down like this. Okay. And then come down like this. Okay. Okay, where are you? Let's go. 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 Very good, deadly. Actually, love! Bang it then!
மல்லானா சும்மா கட்டிய கமகால மஸ்கட் இல்ல நீ இல்ல வரணும் கரி ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் பாதிரன் நல்ல கிட்ட வா Got it, one more! That's another thing. Okay, action! Hold on, you know! Come here! Get down, get down, get down! Got it, very good! Come here, come here, come here! Okay, one more, one more. எத்தனை பேரோட தோல் இருப்பீங்க எங்களுக்குன்னு கேட்க யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தும் போதே தெரியல உங்களோட தைரியம் எங்களுக்குன்னு கேட்க யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கியா ஒரு பொண்ணை இத்தனை பேர் சேர்ந்து கொடுமைப்படுத்தும் போதே தெரியல உங்களோட தைரியம் Come on, 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 come on
ரெடி நீதா இங்க பாருங்க நீதா நீதா இங்க பாருங்க புடிங்க புடிங்க மயில் வாடா நீதா நல்லா இதை பண்ணுங்க டெரர் பண்ணுங்க ஓகே டாக்க பல ப்ளீஸ் மார்னிங் ஆஷன் அங்க டெரர் புடிங்க Keep your hands in the door. Yeah. Ah, abadi abadi theriyudha. Illa neelu. Engala theriyudha. 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 Oh.
கை வந்துச்சு, one more piece, sorry. இன்னும் கொஞ்சம் ஹைட் வரணும், இவ்வளவு தான் ஹைட்டா? டேய் சவானே டெக்னிக்கா நல்ல ஓகே கரெக்ட்
ரெடி. வாடி சிகரெட் மாத்திருங்க வாடி. Action,
தண்ணி போடுங்க. யா சென்னோ இல்ல இட்ஸ் கம் இட்ஸ் கம் தண்ணி வேணும். இது என்ன 60ல போறீங்க சஞ்சய்? 60 போறீங்க. ஓகே. நீங்க மண்ணை எடுக்கும் போது கொஞ்சம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ரெடி சஞ்சய்? ரெடி. சார் கேமரா ப்ளீஸ். ரோலிங். ஓகே ஆக்சன் நோட்டிட்டுருங்க. இந்த ஸ்டேட் வர்றது பரவாயில்லையா? பரவாயில்ல. கண்டு விட்டுறாங்க. ஓகே கரெக்ட். நான் தெரியும் நான் கண்ணில் சஞ்சய் நம்ம ரெடி சஞ்சய் டோன்ட் ரெடி சஞ்சய் ரெண்டு ஸ்டெப் அதை திருப்பி அப்படி திரும்பி போங்க. அந்த மூண்டாவது நிக்கிறாங்க கொஞ்சம் வந்துடுங்க. கொஞ்சம் உள்ள வாங்க. எதுக்கு உள்ள வாங்க? இன்னும் கொஞ்சம் ரெடி ரெடி செக் மை ப்ளீஸ் ரோலிங் போங்க. நிதான் சார்ஜ் பண்ணுங்க. போதும் போதும் இது போதுமா? கொஞ்சம்
நீட்டிட்டு இருக்கலாம் காட்டுங்க ப்ளீஸ் தோகனேடுங்க ஒரே கால் பண்றீங்க
Yeah!
எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.